வெல்கம் டு கதை சேனல் இன்னைக்கு நம்ம த்ரீ பாடி ப்ராப்ளம் வெப் சீரிஸோட எபிசோட் த்ரீ தான் பார்க்க போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எபிசோட் ஸ்டார்டிங்ல சுவிட்சர்லாண்ட்ல இருக்க ஒரு சயின்ஸ் லேப தான் காமிக்கிறாங்க அங்க நம்ம போலீஸ் தான் போறாரு ஏன்னா அங்க ஒரு சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டாருன்னு அது மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்குள்ளே அவங்க ஊர்ல முப்பத்தி ரெண்டு சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டாங்களாம் இப்ப அவரையும் பார்த்துட்டு அவரோட ரூமை பாக்குறப்போ அங்க ஒரு லாக்கர்ல அந்த வீடியோ கேம் டிவைஸை தான் வச்சிருக்காரு இதை பார்த்தோன்னே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இப்ப ரீசெண்டா இறந்து போன எல்லாருக்குமே அந்த வீடியோ கேமுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சயின்டிஸ்டா இருக்கவே பயமா இருக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு சயின்டிஸ்டா இறந்து போயிட்டு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க அப்ப வில் வந்துட்டு அகஸ்டினா கிட்ட உன்னோட அந்த கவுண்ட் போயிடுச்சான்னு கேக்குறப்போ என் வேலையோட சேர்ந்து அதுவும் போயிடுச்சுன்னு அகஸ்டினா சொல்றா அப்புறம் அகஸ்டினா ஜாக்கோட பாத்ரூம் யூஸ் பண்றதுக்காக அவனோட ரூமுக்கு போறப்போ அங்க அந்த வீடியோ கேம் டிவைஸ பாக்குறாங்க அதை மாட்டியும் பாக்குறாங்க அவங்க அந்த கேம் குள்ள போயிடுறாங்க ஆனா இது ஜாக்கோட டிவைஸ் இல்லையா அதனால ஒரு பொண்ணு நீங்க இன்வைட் ஆகலன்னு சொல்லிட்டு வந்து வெட்டிடுறா இதனால பயந்து அந்த டிவைஸையும் கழட்டிடுறாங்க அப்புறம் ஜாக்கு கிட்ட போய் இது என்ன மாதிரி டிவைஸ் அந்த உலகத்துல இருக்கும் போது நான் நிஜமாவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க அப்புறம் தான் அகஸ்டீனாக்கு தெரிய வருது ஜின்னும் ஜாக்குமே இந்த கேமை விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாம வேற இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த கேம் தான் விளையாண்டுருக்கான்னு தெரிய வருது அதனால அகஸ்டினா அவ இந்த கேம் தான் இறந்து போயிருக்கான்னு தெரிஞ்சு எதுக்கு ரெண்டு பேரும் இந்த கேமை விளையாடுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா இப்ப ஜின்னுக்கு வேறோட அம்மா கொடுத்துருக்காங்கன்னா உனக்கு யாரு கொடுத்ததுன்னு கேக்குறப்போ நான் வீட்டுக்கு ஒரு நாள் நைட் வந்து பார்த்த போது வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்றான் ஜாக்கு அது மட்டும் இல்லாம சிசிடிவிலும் செக் பண்ணிட்டேன் என் வீட்டுக்குள்ள யாரும் யாருமே வந்துட்டு போன மாதிரி தெரியல ஆனா அந்த டிவைஸ் மட்டும் இருந்துச்சுன்னு சொல்றான் அப்ப அகஸ்டினா என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு என்கிட்ட அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து பேசினா அது ஃபூட்டேஜ்ல இல்ல இப்போ உனக்கு இந்த டிவைஸ் யார் வச்சான்னு தெரியலன்றப்போ ஜாக் இதுக்கெல்லாம் கண்டிப்பா கனெக்ஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் சால் அது எப்படி கனெக்ஷன் இல்லாம இருக்கும் அன்னைக்கு வானம் கண்ணடிச்சது அப்புறம் அகஸ்டினாவோட கவுண்டவுன் இப்ப இந்த வீடியோ கேம் எல்லாமே ரியாலிட்டியில நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கேம் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கு இதை மாட்டினோட நம்ம பிரெயின் அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்ப வேறாவே இதுதான் மேனிப்புலேட் பண்ணிருக்கோம் இருக்கும் அதனாலதான் வேற தற்கொலை பண்ணிருப்பான்னு சால் சொல்லிட்டு இருக்காரு இப்ப அகஸ்டினா ரொம்பவே பயந்து போயிடறா ஏன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் விளையாண்டு இருக்காங்கன்னு அதனால ஜின்னு கிட்டையும் ஜாக்கு கிட்டையும் இனிமே நீங்க இத விளையாட மாட்டீங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு கேட்கறா அதுக்கு ஜின்னும் இனிமே நாங்க அதை விளையாட மாட்டோம்னு சொல்றாங்க ஆனா அடுத்த சீன்ல ஜின்னும் ஜாக்கும் அந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜின் அந்த கேமை நிறைய தடவை விளையாண்டு அந்த வாழக்கூடிய காலத்தை கண்டுபிடிக்காம எத்தனை தடவை தோத்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் போர்ட்ல வர எழுதி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வீடியோ கால்ல பேசுறதுமே நம்ம போலீஸ் ஹேக் பண்ணி பாத்து இருக்காரு ஜின் வந்து சூரியனோட மூமெண்ட்ட வச்சு எது வாழக்கூடிய காலம்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா வரைக்கும் எல்லாத்துலயுமே தோத்துட்டு தான் இருந்திருக்காங்க இந்த தடவை ஒரு ஐடியா இருக்கு அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் நம்ம ரெண்டு பேருமே இப்போ ஒன்னா கேம் விளையாடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த டிவைஸை மாட்றாங்க இப்ப ரெண்டு பேருமே லெவல் டூக்கு போறாங்க இங்கிலாந்துல நடக்கிற மாதிரி இப்ப எல்லா கேம்லயும் ஒரு குட்டி பொண்ணு வருவாளையா அவ ஜின்ன பாத்தோடனே இப்பயாச்சும் எங்க உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு ஐடியாவோட வந்திருக்கீங்களான்னு கேட்கறா கண்டிப்பா அந்த தடவை நாங்க ஏதாச்சும் பண்றோம்னு சொல்லி ஜின் சொல்றாங்க ஆனா இதுக்கு முன்னாடி என்னால் அவனை காப்பாற்றணும் காப்பாற்ற முடியல அதுக்கு சாரினும் கேட்கறாங்க அப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்றானா நீங்க ஒவ்வொரு தடவை என்ன காப்பாத்தமா போனது நான் இறந்து போனது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு இதை கேட்டோம்னு ஜின்னைக்கு சந்தேகம் வருது அப்புறம் அங்க இருக்க ஒரு ஆப்லையும் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வேகமா அந்த ராஜாவை பார்க்க போறாங்க இவங்க போகும்போது ஆல்ரெடி ரெண்டு சயின்டிஸ்ட் அங்க பிளேயரா இருந்திருப்பாங்க போல அவங்க வந்து ஏதோ ஒரு ஐடியாவா அந்த ராஜா கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஐடியாவும் கேளுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின் ஒரு பெரிய தியரியை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதாவது இந்த பிளானட்டுக்கு வாழ முடியாத காலத்துல ஒரு சன் கிடையாது மூணு சன் இருக்குன்னு சொல்றாங்க நார்மலா ஒரு சன்னை சுத்தி தான் அந்த பிளானட் சுத்தும் அப்படி சுத்தும் போது வாழக்கூடிய காலம் இருக்குது ஆனா இன்னும் ரெண்டு சன் வந்து அதை தடுத்துருச்சுன்னா கிராவிடேஷனல் போர்ஸ்னால மூணு சனுக்கு நடுவில் சுத்துறனால தான் இந்த மாதிரி வாழ முடியாத காலம் வருதுன்னு சொல்றாங்க அப்புறம் மிச்ச ரெண்டு ப்ளேயர்ஸும் இந்த தியரிலாம் கண்டிப்பா உண்மை கிடையாதுன்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ராஜா ஜின் சொல்ற ஐடியாவை நம்ப பார்த்தா இது என்ன ஐடியா கேவலமா இருக்கு இவ்வளவு உடனே இங்க எரிங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு இப்போ ஜின்னை கட்டி வச்சு எரிக்க போறப்போ ஜாக் கூட அவ தான் கரெக்ட்னு சொல்லி அதை தடுக்க பாக்குறாங்க பாக்குறாரு ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த மாளிகை இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு அந்த குட்டி பொண்ணு ஃபாலோவர் இருந்திருப்பாலையா அவ நம்ம ஜின்னு கிட்ட குதிரையில வந்து இந்த உலகமே அழிய போகுது வெளியே மூணு சூரியன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அந்த இடமே எரிஞ்சுகிட்டு இருக்கு எல்லாரும் அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி பொண்ணு இறந்து போயிடுறா அது மட்டும் இல்லாம அந்த உலகமே அழிஞ்சிடுது இப்போ ஜாக் நம்ம மட்டும் ஏன் சாகாம இருக்கோன்னு கேக்குறப்போ ஏன்னா நம்ம தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கோம் அதனாலதான் மத்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஏன் அந்த இன்னும் ரெண்டு சயின்டிஸ்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க இல்லையா அவங்களுமே இறந்து போயிருப்பாங்க இப்போ அந்த மூணு பொண்ணும் சேர்ந்து ஒரு சிம்பிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்புறம் ஒரு பொண்ணு வந்து என்னதான் அந்த உலகம் அழிஞ்சாலும் நீங்க கரெக்டான ஆன்சரை தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அதனால நீங்க லெவல் த்ரீக்கு போறீங்கன்னு சொல்றா அடுத்த சீன்ல போலீஸ் அவங்களோட சீனியர் கிட்டே இதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு நம்மளாம் சின்ன வயசுல வீடியோ கேமா சும்மா ஃபன்னுக்காக தான் விளையாடுவோம் ஆனா இவங்க அதுக்காக நிறைய ஹோம் ஒர்க் பண்றாங்க இதை ஈக்குவேஷன் போட்டு பாக்குறாங்க அதுல ஏதோ மூணு சூரியனை பத்தி சொல்றாங்க அப்புறம் ஒரு சின்ன பொண்ணை வேற ஜின் காப்பாத்தணும்னு ரொம்பவே ஃபீல் பண்றதா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த வீடியோ கேம் அவங்களோட கண்ணை ஸ்கேன் பண்ணுது மூலையும் ஆப்ரேட் பண்ணுது அவங்களோட ஆக்ஸிஜன் லெவலையும் பாத்துக்குது அப்ப கண்டிப்பா இன்னொரு இடத்துல இருந்து வேற யாரையும் உங்க கேம் விளையாடுறத பாக்குறாங்கன்னு சொல்றாங்க அப்ப சீனியர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு அம்மா உலகத்துல இருக்க பெஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் மட்டும்தான் இந்த வீடியோ கேமை விளையாடுறாங்க அப்ப அவங்களோட கண்ணை ஸ்கேன் பண்றது அவங்களோட மூலிகளை போறதுன்னு ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல ஜின் அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸா மீட் பண்ண போயிருக்காங்க ஜின்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு இந்தியன் தான் அவங்களோட பேர் பிருத்விராஜ் இப்போ அவங்களோட அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அவர் கார்கில் போரில் இருந்தப்போ இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் ஆக்சிஜன் இல்லாம இருந்திருக்கு அப்ப பாகிஸ்தானோட கேம்புக்கு நான் போய் அங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு ஆக்சிஜன் எடுத்துட்டு வந்து எல்லாரையும் காப்பாத்தினேன் அது ரொம்பவே குளிரா இருந்துச்சு அப்ப கூட நான் எல்லாரையும் காப்பாத்தினேன்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்த சீன்ல வில்லுக்கு கேன்சர்னால ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க அவங்கள பார்க்க சாலும் ஜாக்கும் போறாங்க இந்த பக்கம் அகஸ்டீனாவோட சீனியர் உன்னோட ப்ராஜெக்ட்னால லட்சக்கணக்கான பேர் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க ஆனா எதுக்கு நீ இதை க்ளோஸ் பண்ணனு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ நீ ஒர்க் பண்ணலன்னா உன்னோட ஒர்க் விசாவும் கேன்சல் ஆயிடும் உன்னால இந்த நாட்டிலேயே இருக்க முடியாதுன்னு மிரட்டிட்டு போறாரு அதுக்கப்புறம் அகஸ்டீனா சரி திரும்ப அந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப எல்லா மிஷினையும் ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா கவுண்டவுன் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடுது அது ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியா இருக்கனால பயந்து வேகமா ஸ்டாப் பண்ணிடுறாங்க அடுத்த சீன்ல ஜின் ஜாக்கோட வீட்டுக்கு போய் நம்ம லெவல் 3 விளையாடலாம்னு கூப்பிடுறாங்க இப்போ வீடியோ கேம் ஸ்டார்ட் பண்ணி லெவல் 3 க்கு போறாங்க அங்க வேற ஒரு சிவிலைசேஷன் இருக்கு அங்க ஒரு பெரிய ஆர்மியே இருக்கு அந்த ஆர்மில அந்த குட்டி பொண்ணு இருக்கா இந்த முறையாத என்ன காப்பாத்திட்டு இதுக்கு மேல உங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இப்ப இவங்களோட ஐடியாவை பிரசன்ட் பண்ணப் போறப்போ ஆல்ரெடி அங்க ரெண்டு சயின்டிஸ்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வேற ஒரு ஐடியாவை சொல்லிருப்பாங்க போல அதாவது முப்பது பில்லியன் மக்களை வச்சு அங்க ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல பிளாக பிடிக்க வச்சு அங்க ஒரு கோடை உருவாக்குறாங்க அதை வச்சு வந்த ரிசல்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னும் மூணு நாள்ல இந்த வாழ முடியாத காலம் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எட்டு மாசத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறமா பத்தாயிரம் வருஷத்துக்கு வாழக்கூடிய காலம் வந்துரும் சொல்றாங்க போனதரே ஒரு கேம் எல்லாம் பேப்பர் மாதிரி சுருண்டு இருப்பாங்களா அது மாதிரி எல்லாரையும் பண்ணிடுறாங்க இப்போ கீழே தரையில சுத்தினா எல்லா நாட்களும் ஓடிடும்ன்றனால எட்டு மாசம் மூணு நாளைக்கு வேகமா நாட்களை ஓட்டிடுறாங்க இப்போ இவங்க சொன்ன ஐடியா தான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி ஜின்னையும் கொலை பண்றதுக்காக ஒரு சுடுதண்ணிக்குள்ள போட்டுடுறாங்க அடுப்பை மூட்டி விட்டுறாங்க ஆனா நம்ம ஜின் எவ்வளவு கத்தி பாக்குறாங்க அவங்களோட கேல்குலேஷன் தப்பு நாங்க சொல்ற ஐடியா தான் கரெக்ட்னு அது மட்டும் இல்லாம கீழே இருக்க தரையில கையை வச்சு வேகமாக நாட்களை ஓட்டி விடுறாங்க ஜின்னு அதுல ஒரு காலத்துல மூணு சூரியன் வருது அந்த ராஜட்ட காமிச்சு இங்க பாருங்க மூணு சூரியன் வந்திருக்கு இது வாழ முடியாத காலம் தான் இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் தான் அவங்க ஆர்மிய பாக்குறப்ப எல்லாருமே மேலே பறந்துட்டு இருக்காங்க இப்ப மூணு சூரியனும் ஒன்னா இருக்கனால கிராவிட்டி இல்லாததுனால எல்லாருமே பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுல அந்த குட்டி பொண்ணுமே பறந்து போயிடறா நம்ம ஜின் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே காப்பாற்ற முடியல இப்பதான் ஜின்னுக்கு ஒரு விஷயம் புரியுது எதனால இது நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதை விட எப்படி உங்களை எல்லாம் காப்பாத்தலாம் நம்ம யோசிக்கணும் அதுதான் நம்மளோட கேம் என்ன அப்புறம் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கிராவிட்டி வந்துருது அந்த மூணு சூரியனு சேர்ந்து அந்த சிம்பலை ஃபார்ம் பண்ணுது அப்புறம் எல்லா கேம்லயும் ஒரு பொண்ணு வருவா இல்லையா அவ வந்து என்ன சொல்றானா இந்த கேமோட உண்மையான பர்பஸே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அதாவது மக்களை தான் காப்பாத்தணும்ன்றத நீங்க கண்டுபிடிச்சனால உங்களை லெவல் போருக்கு நான் ப்ரமோட் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க இவங்க விளையாடுற கேம் ஒருத்தர் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா அவர் ஏதோ ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணிட்டு அவரோட சீனியருக்கு காட்ட போறாரு அந்த சீனியர் வேற யாரும் கிடையாது அந்த இவன்ஸ் தான் அதாவது வேறாவோட இறுதி சடங்குக்கு ஒரு பணக்காரர் வந்திருப்பார் இல்லையா அவர்கிட்ட போயிட்டு ரெண்டு கேண்டிடேட் மட்டும் தான் நிறைய லெவல கிராஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேரே சொல்றாங்க அதாவது ஜின்னும் ஜாக்கோட பேரையும் அப்ப லண்டன்ல இருக்க மீட்டிங்லயுமே இவங்கள பத்தியே பேசலாம்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த இவன்ஸ் ஒரு டிவைஸ் மூலமா யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காரு ஒரு கதையை எடுத்து படிச்சுட்டு இருக்காரு அது வேற யாரும் இல்ல வேற உலகத்துல இருக்க ஏலியன்ஸ் கூட தான் இப்ப இருக்க டெக்னாலஜில ஏதோ போன்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்புறம் ஜின்னுக்கும் ஜாக்குக்கும் ஒரு இன்விடேஷன் மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அதாவது லெவல் போர் விளையாடுறதுக்கு பத்து மணிக்கு ஒரு இடத்துக்கு வாங்கினா அந்த அட்ரஸையும் போட்டிருக்கு இப்போ போலீஸே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு அந்த அட்ரஸ்க்குள்ள போய் பாக்குறப்போ அங்க ஒரு பொண்ணு இருக்கா இவ வேற யாரும் கிடையாது அகஸ்டினா கூட பேசியிருப்பாளையா வானம் கண்ணடிக்கிறது பத்தி அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட கூட தனியா ஒரு தடவை பேசியிருப்பாளா அதே பொண்ணு தான் லண்டன்ல நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னு சொல்றா அது மட்டும் இல்லாம ஜின்னோட மூளை தான் இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்டா வேலை பார்த்திருக்குன்னு சொல்றா அப்புறம் ஜாக் நீங்க யாருன்னு கேக்குறப்போ உங்களோட எல்லா கேள்விக்குமே லெவல் ஃபோர்ல தான் பதில் இருக்கு அதை விளையாடலாமு சொல்றா அதனால இவங்க ரெண்டு பேருமே அந்த டிவைஸ் எடுத்து வீடியோ கேம் ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ எந்த உலகத்துக்குமே போல அந்த இடமே ரொம்ப காலியா இருக்கு ஆனா அங்க இவங்க ஜின்னு ஜாக்காவா தான் இருக்காங்க அதாவது அவங்களோட ட்ரெஸ்ல இருக்காங்க எல்லா லெவல்லயும் ஒரு பொண்ணு வந்து பேசுவா இல்லையா அந்த பொண்ணும் அங்க இருக்கா அப்புறம் அந்த குட்டி பொண்ணும் இருக்கா அப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்றானா ஜின் கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கா இந்த உலகத்துல இருக்க மக்களை தான் காப்பாத்தணும் அந்த சூரியனை வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது எல்லா உலகத்திலயுமே அந்த வாழ முடியாத காலம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றா அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணு கீழே கையை வச்சு சுத்துறப்போ எல்லா உலகமுமே எல்லா காலத்திலும் அழிஞ்சு போற மாதிரி தான் காட்டுறாங்க அப்புறம் அந்த பொண்ணு என்ன கேக்குறானா உங்களோட உலகம் எப்படி இருந்தாலும் அழிய போதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அதுக்கு ஜின்னு ஜாக்கு சொல்றாங்க வேற ஒரு இடத்த பாக்க வேண்டியதானு இப்போ அதை தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் வேற ஒரு இடத்த தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்கனால இங்க வாழ முடியாது வாழக்கூடிய சூழ்நிலையும் இங்கே இல்லைன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்க உலகத்துல இருந்து எங்களுக்கு ஆல்ரெடி இன்விடேஷன் வந்துருச்சு எங்களை வர சொல்லி அதனால தான் உங்க உலகத்துக்கு வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான சிப்ப நாங்க தயாரிச்சிருக்கோம் எல்லாமே உங்க உலகத்தை நோக்கி இப்ப பயணம் செய்ய போதுன்னு சொல்றாங்க அப்புறம் அந்த குட்டி பொண்ணு ஜின் கிட்ட வந்து நீங்க கண்டிப்பா எங்களை காப்பாத்திருவீங்களா உங்களை நம்பி தான் நாங்க அங்க வரோம் நீங்க எங்களை எல்லாம் வெல்கம் பண்ணுவீங்களேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்புறம் ஜின்னுக்கும் ஜாக்குக்கும் சமையா பயம் வந்துருது இது உண்மையா இல்ல கேம் ஆன அப்புறம் இந்த டிவைஸை கழட்டினதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்றானா அவங்க ஆல்ரெடி வந்துகிட்டு தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சைனா கூட தான் காண்டாக்ட் பண்ணாங்க இவங்களோட பேர்லாம் எல்லாம் சாண்டி அது மட்டும் இல்லாம இந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சதா அவங்க தான் அவங்களோட உலகத்துல வாழ முடியாத காலம் இருக்குன்றத நமக்கு தெரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஆனா ஜாக் இந்த விஷயத்த நம்ப மாட்டேங்கிறாங்க இது என்ன ஏலியன்ஸ் கண்டுபிடிச்சதான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு

வெள்ளத்துல உங்க ஃபேமிலி போனனால தானே இங்க வந்திருக்கேன்னு கேக்குறா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் ஜின் கேக்குறப்போ அத பத்தி எதுவுமே சொல்லாம இந்த மீட்டிங்க்கு நீ கண்டிப்பா வரணும் ஏன்னா ஒரு இடம் இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு நல்லாவே புரியும் நீ கண்டிப்பா வருவனு எனக்கு தெரியும்னு சொல்றா அந்த பொண்ணு இந்த பக்கம் போலீஸ் ஜாக்க ஃபாலோ பண்ணிட்டு ஜாக்கோட வீட்டுக்கு வந்திருப்பாரு இப்ப வெளியே ஸ்ட்ரீட்ல தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்புறம் ஜாக்குக்கு சுத்தமா அவனோட வீட்டுல சிக்னல கிடைச்சிருக்காது அதனால மாடியில போன தூக்கிட்டு வந்திருப்பாரு அங்க பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா அந்த ரூமே கிளாஸ் தான் கவரா இருக்கும் கீழே போலீஸும் அதை பாக்குற தான் இருக்கும் போலீஸோட கண்ணுக்கு அந்த ரூம்ல யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அங்க இருக்க கேமராலயுமே எதுவுமே ரெக்கார்டா இருக்காது நீ எதுக்கு அந்த கேம் விட்டு பாதியிலே போனு சொல்லி ஜாக்க அந்த பொண்ணு அங்கே கொலை பண்ணிடுறா கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா அந்த கேமரால எதுவுமே தெரியல வெளியே இருக்க போலீஸ்க்குமே அந்த கன்னடி கிளாஸ்க்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல இதோட எபிசோட் த்ரீய முடிக்கிறாங்க ஏலியன்ஸ் வர்றதுக்கு ஜின் ஒத்துப்பாலா அதே மாதிரி அந்த பணக்காரரான இவான்ஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்க காரணமான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் சொல்ற விதம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க டாட்டா